எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விலேன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். விலேன்ங்கிறது வந்து வர்ச்சுவல் லேன். அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லேன் இருக்கு, இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் ஜியோகிராஃபிக் லொக்கேஷனில் தான் அது வந்து இருக்கலாம். ஏன்னா 254 ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், ஒரு சப்நெட் பிளாக் அலோகேட் பண்ணலாம். அதை தாண்டி இன்னொரு நெட்ஒர்க் கூட பேசணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ரவுட்டர் தேவை வேறு வேறு நெட்ஒர்க் பேசுறதுக்கு. ஸோ இப்போ வர்ச்சுவல் லேன்னா என்னென்னா, நீங்கள் ரவுட்டரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சைடு இருக்கலாம். பட் இந்த டயக்ராமில் நான் ரவுட்டர் போடலை. என்னென்னா, இப்போ ஒரு மேலே ஒரு 3 சுவிட்ச் இருக்கு இல்லையா, 765 இந்த சுவிட்ச், இது வந்து ஒரு ஃப்ளோரு, கீழே ஒரு ஃப்ளோர், நடுவில் இருக்கிறது ஒரு ஃப்ளோரு, கீழே இன்னும் 8வது 3வது சுவிட்சு, 4வது சுவிட்ச், இது வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்குன்னு வைங்க. இப்போ 3 சுவிட்ச், 3 மாடி இருக்குது இந்த கட்டடத்தில். இங்கே கீழே இருக்கிறது வந்து சேல்ஸு, நடுவில் இருக்கிறது வந்து டெக்னாலஜி ஆஃபீஸ் R&D, மேலே இருக்கிறது வந்து வேறு ஏதோ ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே அக்கௌண்ட்ஸு, நடுவில் வந்து R&D, கீழே வந்து சேல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சேல்ஸ் ஆள் வந்து மேல் ஃப்ளோருக்கு போகிறான்னு வைங்க. VLAN 2 தான் சேல்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே எழுதியிருக்கேங்க பாருங்க, ப்ளூன்னு. இந்த ப்ளூ வந்து மேலே போகிறான்னு வைங்களேன், அவன் இந்த ப்ளூவோட மட்டும் பேச முடியணும். அதே சமயத்தில் ரெட்டு க்ரீனு அதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்கும்பொழுது ஒரு லேனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க வர்ச்சுவலாக இன்னொரு இடத்துக்கு. ஆனால் அதே ஃபெசிலிட்டிஸ் அந்த ஆளுக்கு ஃப்ளோர் மாறினாலும் பில்டிங் மாறினாலும் கிடைக்கும், அந்த லேன்லேயே எக்ஸ்டெண்ட் ஆகிரும். அதாவது கீழ் லேனில் தான் ஆக்சுவலாக அவன் இருக்கான், பட் மேலே போனவொடனே கீழ் லேனுக்கு அட்டாச் ஆகிடுறான் வித் த சேம் ஃபெசிலிட்டிஸ் அட் த சேம் சப்நெட் ஐபி அட்ரஸஸ் அட் த சேம் டைம் நாட் ஹேவிங் மற்றவங்களாம் அந்த இந்த டேட்டாவை பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேகிங், VLAN டேகிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த PC-ல. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சும்மா அது ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ தான். ப்ளூன்னா, ப்ளூ வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து FA04 வழியாக இங்கே வந்து ஒரு ட்ரங்க் போட்டு, இந்த போட்டை ட்ரங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 3 வீலானு போகணும், ப்ளூ ரெட்டு க்ரீன் மூணும் இந்த கேபிள் வழியாக போகணும். இந்த கேபிள் வழியாக இங்கே வந்து, இங்கே வந்து இதுவும் ட்ரங்காக இருக்கும், இங்கே வந்து இங்கே வந்து இந்த ப்ளூ கிட்ட பேசும். அதே மாதிரி இங்கே ப்ளூ இங்கே அமைச்சோம்னா இங்கே வந்து இங்கே வந்து இப்படி வந்து இந்த ப்ளூ கிட்ட பேசும். ரெட்டு வந்து அதே மாதிரி இது வழியாக வந்து ரெட்டு கிட்ட பேசும், இந்த ரெட்டு கிட்ட பேசும். ரெட்டு பேசுறது ப்ளூ பார்க்க முடியாது, ப்ளூ பேசுறது ரெட்டு பார்க்க முடியாது, க்ரீன் வந்து ப்ளூவை பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கும், வேற வேற இடத்துல இருந்தாலும் அதே ஒரே லேன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற ப்ளூ பிசி, இங்கே இருக்கிற ப்ளூ பிசி, இங்கே இருக்கிற ப்ளூ பிசி, இது மூணு இப்போ ஒரு லேனில் இருக்கு. நடுவில் ரவுட்டர் இருந்தாலும் அது அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வர்ச்சுவல் லேன். ஸோ நீங்கள் மொபைலாக இருந்தாலும் வேற இடத்துல மாறினாலும் ஒரு லேனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த லேனோட எல்லாம், இந்த ப்ளூ எல்லாம் இப்போ ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், இந்த ரெட் எல்லாம் ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், இந்த கிரீன் எல்லாம் ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். இந்த 3 பிசியும் ஒரே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருந்தாலும் அவங்க வேற வேற ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் இந்த VLAN டேக் இருக்கிறதுனால. பட் பொதுவாக லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிசியும் போட்டு அது ரவுட்டர் பின்னால் இருக்குன்னா அந்த எல்லா பிசியும் ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைனில் இருக்கும். பட் இந்த கேஸில் VLAN கன்ஃபியூர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு VLANம் தனித்தனி ப்ராட்காஸ்ட் டொமைன், ரவுட்டர் தான் ப்ராட்காஸ்ட் டொமைனை பிரிக்கும். பட் VLAN டேக் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராட்காஸ்ட், ப்ளூ அனுப்புகிற ப்ளூ மிஷின்ஸ் எல்லாம் ஒரு 100 மிஷின் இருக்குன்னு வைங்க, அதை அனுப்புகிற ப்ராட்காஸ்டர் 2 மிஷின் ரிசீவ் பண்ணாது, ஒரே இது சுவிட்சில் கனெக்ட் ஆகிருந்தாலும் இந்த VLAN டாக்கை பார்த்து தான் அது வந்து ரிசீவ் பண்ண வைக்கும். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணாது, அதுதான் இதோட இது. இப்போ பேசிக்காக எப்படி கன்ஃபிகர் பண்ணுவோம் VLAN-னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளூவோட போர்ட்டில் இருக்குது 04, இந்த மிஷின் கனெக்ட் ஆகிற போர்ட்டில் வந்து நம்ம ஆக்சஸாக கொடுப்போம். எப்படி அதை கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்ச் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 2. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போ VLAN கிரியேட் பண்ணிடுச்சு, 2ங்கிற VLAN இது கிரியேட் பண்ணிடுச்சு, நோ ஷட் பண்ணிட்டு. இப்போ அதே மாதிரி ரெட்டு வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகுது, 3வது போர்ட்டில் கனெக்ட் ஆகுது. இன்டர்ஃபேஸ் 0/3 ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 3 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் நோ ஷட் நோ ஷட். இப்போ கிரீன் எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆயிருக்கு, 02 FA0/2 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 4. இப்போ இந்த சுவிட்சு இந்த போர்ட் இருக்கு பாருங்க 01, இது 3 VLAN-ஐயும் கேரி பண்ணணும், அதே சமயத்தில் பிரிச்சு கிடக்கணும் ஒரு VLAN 800 VLAN. அதனால அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ட்ரங்க் போர்ட் கான்ஃபிகர் பண்ணுவோம். மல்டிபிள் VLANs கேரி பண்ண வேண்டிய போர்ட் வந்து